தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் கடந்த செவ்வாய்க்கிழமை உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று அதிகாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும், தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் டிசம்பர் 2 புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புயலாக வலுப்பெறுவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் தமிழக கடலோர மாவட்டங்களில் மேலும் 5 நாட்களுக்கு கனமழை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய 4 விமானங்கள், சென்னைக்கு வர வேண்டிய 4 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சென்னையிலிருந்து செல்லக்கூடிய அந்தமான், ஹைதராபாத், டெல்லி, மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் 15 விமானங்கள் காலதாமதமாக புறப்பட்டு சென்றன. காலதாமதம் மற்றும் விமான சேவை ரத்து உள்ளிட்டவைகளால் விமான பயணிகள் கடும் அவதியடைந்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை காரணமாக 15 மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை செயலாளர் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் சென்னை உட்பட 15 மாவட்ட ஆட்சியர்கள் மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும், கடலோர மாவட்ட மக்கள் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும், கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்பவும் அதனை ஆட்சியர்கள் உறுதி செய்யவும், பழைய கட்டடங்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஹிந்தி திரையுலகில் முன்னணி கதாநாயகனாக திகழும் சல்மான்கானுக்கு ஏற்கனவே கொலை மிரட்டல்கள் வந்து அவருக்கு காவல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் சல்மான்கானுக்கு முகநூல் மூலமாக மும்பையின் நிழல் உலக தாதா லாரன்ஸ் பிஷ்னோயிடம் இருந்து கொலை மிரட்டல் வந்துள்ளது. பஞ்சாப் பாடகர் ஜிப்பி கிரேவல் வீட்டில் நடந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்புபடுத்தி சல்மான்கானுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அந்த மிரட்டலில் சல்மான்கானை மரணத்திலிருந்து காப்பாற்றிவிட முடியாது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் லாரன்ஸ் பிஷ்னோய் தற்போது சிறையில் இருப்பதால் அவரது பெயரில் யார் இந்த மிரட்டலை விடுத்துள்ளனர் என்று மும்பை போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்காக சல்மான்கானுக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான மத்தியஸ்தர்களின் தொடர் செயல்பாட்டு முயற்சிகள் மற்றும் ஒப்பந்தங்களின்படி போர் இடைநிறுத்தம் தொடர்கிறது என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் 7வது நாளாக போர் நிறுத்தம் நீட்டிக்க ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது என்று ஹமாஸ் தரப்பும் தெரிவித்துள்ளது. தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட நவம்பர் 24 தேதியிலிருந்து 97 இஸ்ரேலிய பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில், இன்னும் 145 பிணை கைதிகள் காசா பகுதிக்குள் இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமுள்ளி அருகே கொயின்விளையைச் சேர்ந்தவர் முருக சுப்பிரமணியன். இவரது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் ஈத்தாமுள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்தபோது கொள்ளையர்கள் வீட்டின் மாடிக்கதவு வழியாக உள்ளே புகுந்து பீரோவை உடைத்து திருட முயன்றுள்ளனர் என்பதும், வீட்டில் நகை பணம் எதுவும் இல்லாததால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றுள்ளனர் என்பதையும் கண்டுபிடித்தனர். இதையடுத்து பழைய கொள்ளைகளின் பட்டியலை தயாரித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் கொள்ளை நடந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் வேப்பஞ்சேரியைச் சேர்ந்தவர் ராஜ். இவர் கடந்த 14/12/2020 அன்று தனது 4.5 சவரன் தங்க நகையை 125,000 ரூபாய்க்கு திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ICICI வங்கிக் கிளையில் அடமானம் வைத்து விவசாயம் செய்து வந்துள்ளார். இதனையடுத்து கடந்த 29/9/2021 அன்று விவசாயத்தின் மூலம் கிடைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு வங்கிக் கிளைக்கு சென்று அடகு வைத்த நகையை மீட்பதற்காக கேட்டபோது நகையை ஏலம் விட்டுவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வழக்கில் தீர்ப்பு வழங்கிய மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் சேகர், எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நகையை ஏலம் விட்ட ICICI வங்கிக் கிளைக்கு 110,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். நாமக்கல்
மாவட்டம் ராசிபுரம் வி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவருடைய மகன் சபரி. சபரியும் அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்ற மாணவனும் புதுப்பாளையம் அரசு பள்ளியில் 12 வகுப்பு படித்து வருகின்றனர். இந்நிலையில் அதே பள்ளியில் 11 வகுப்பு படித்து வரும் கோபிநாத், கவின் ஆகியோர் தினேஷை முறைத்து பார்த்து கெட்ட வார்த்தையில் திட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தினேஷ் தனது நண்பன் சபரியிடம் கூற நால்வருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சபரி வீட்டிற்கு செல்லும் போது 11 வகுப்பைச் சேர்ந்த கோபிநாத் மற்றும் கவின் இருவரும் 40 மேற்பட்ட சக மாணவர்களுடன் சென்று சபரியை பள்ளி முன்பே சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்து அவர் மயங்கி விழுந்தார். மேலும் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டதற்கு மதுபோதை காரணமா அல்லது காதல் விவகாரமா என ராசிபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வெம்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளி கதவுகள் உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு மாணவர்களும் ஆசிரியர்களும் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது தலைமை ஆசிரியர் அறை, ஆசிரியர்கள் அறை, வகுப்பறை என 4 அறைகளின் பூட்டை உடைத்து 2 லேப்டாப், 43 இன்ச் LED டிவி உள்ளிட்டவை திருடி செல்லப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜா சண்முகநாதன் மாசார்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் மாசார்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு அடுத்த ஆலப்பாக்கம் கிராமத்தில் வசித்து வருபவர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கனிதா. இவரது கணவர் சம்பத்குமார் காட்டாங்குளத்தூர் அதிமுக ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார். இவர்களது இளைய மகன் கோபிநாத் யாசர் என்பவருடன் இணைந்து பர்னிச்சர் கடை நடத்தி வந்துள்ளனர். இதற்கிடையில் இருவருக்கும் வரவு செலவு கணக்கில் பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் யாசரை கடந்த 11 தேதி கடத்தி வந்து மிரட்டி 4 காசோலைகளில் 20 லட்சம் ரூபாய்க்கு கையெழுத்து வாங்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து யாசர் அளித்த புகாரின் பேரில் சம்பத்குமார் மற்றும் அவரது மகன் கோபிநாத் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.